எல்லாமே மாறிடுச்சு. உன்னுடைய தக்காளி விதை, உன்னுடைய கத்தரி விதை, உன்னுடைய வெண்டை விதை எல்லாமே மாறிடுச்சு. மரபணு மாற்றப்பட்டுருச்சு. மரபணு மாற்றப்பட்ட விதைகளை, அதனால் உருவான உணவை உண்கிற போது மனிதனுடைய மரபணுவும் மாறிடுது. நன்கு விளங்கணும். நீ ஒரு தக்காளி விதைய ஒரு ஒரு கடையில் போய் வாங்கினீன்னா ஒரு கிலோ தக்காளி விதை 1000 ரூபா. அதை கொண்டாந்து விதைச்சின்னா முளைக்கும், பூக்கும், காய்க்கும். அந்த தக்காளிக்குள்ள விதை இருக்கும், அதை எடுத்து திருப்பி போட்டினா முளைக்காது. அப்புறம் மறுபடியும் அவன்ட தான் விதைக்கு போகணும். இப்போ ஒரு கிலோ தக்காளி விதை 1000 ரூபா, ஆனால் இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு 5000 ரூபா என்று சொன்னாலும் நீ அவன்ட வாங்கி தந்திடணும். அப்போ நீ விதையை தொலைச்சிட்ட. இப்போ இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகளை இந்த உணவை உண்பது உண்ணும்போது மனிதனின் மரபணு மாறிடுது. அப்போ 25 ஆண்டுக்கு முன்னாடி அரசு நாம் இருவர் நமக்கிருவர் என்ற திட்டத்தை கொண்டு வருது. ரெண்டு அப்பா அம்மா, ஒரு அம்மா அப்பா, ரெண்டு குழந்தைகள். நாம் இருவர் நமக்கிருவர் முக்கோணம், குடும்ப கட்டுப்பாடு. குழந்தைகளை பெறுகிற ஆற்றல் அன்றைக்கு அதிகமாக இருந்தது. அப்போ மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும், பாப்புலேஷன் ப்ரொடக்ஷன் ரெண்டு ஈக்குவலாக ட்ராவல் பண்ணணும். உற்பத்தியும் மக்கள் தொகையும் சமவீதத்தில் வளராத நாடு பற்றாக்குறையை சந்திக்கும், வறுமையை சந்திக்கும். நல்லா விளங்கிக்கணும். இங்கே என்ன நடக்குது, உற்பத்தி 2:2:2 என்று வளர்ந்து போகிற போது மக்கள் தொகை பாப்புலேஷன் ரேஷியோ வந்து 2:2:2 என்று போகும்போது மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்குது, உற்பத்தி பெருக்கம் குறைவாக இருக்குது, நாடு பற்றாக்குறையை சந்திக்குது, வறுமையை சந்திக்குது. அப்போ பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும், மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும். இதுக்கு என்ன வழி, குடும்ப கட்டுப்பாடு, 2 குழந்தைக்கு மேல் பெறாத. இது அப்போ ஆசிரிய பெருமக்கள் எல்லாரும் ஓய்வு நேரத்தில் சிற்றூர்கள் வந்து எல்லா தாய்மார்களையும் பேசி பேசி 2 குழந்தை பெற்றிருக்கல, குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறங்க, கருத்தடை பண்ணிக்கிறங்க, உங்களுக்கு அரிசி, உங்களுக்கு ஊக்கத்தொகை எல்லாம் கொடுத்து செஞ்சாங்க. அது 25 ஆண்டுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சது நாம் இருவர் நமக்கு ஒருவர், அது எல்லா இடத்துலையும் எழுதி வைக்கப்பட்டுச்சு. கொஞ்ச நாளைக்கு பின்னாடி நாம் இருவர் நமக்கதுக்கு இன்னொருவர், அது எழுதி வைக்கப்பட்டுருச்சு. இப்போ திருமண திசையெல்லாம் செயற்கை கருத்தரிப்பு மையம் ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா வந்தோம் எங்களுக்கும் ஒரு குழந்தை. என்ன கேளு, குழந்தை பெறுகிற ஆற்றலை இந்த சமூக பிள்ளைகள், இந்த தலைமுறை இளைஞர்கள் இழந்து விட்டோம், இழந்து விட்டோம், இழந்து விட்டோம். காரணம் இந்த மரபணு மாற்றப்பட்ட உணவு. உன் மரபணு மாறிடுச்சு. மரபணு மாறிட்டதுனால உனக்கு என்ன, நீ எப்படிப்பட்ட பரம்பரை, மானம் வீரம் அறம் இரண்டும் உயிரென்ற வாழ்ந்தவன். தமிழ் என்றால் மானம் ஒரு 3 எழுத்து தமிழ், அதில் மானம் வீரம் அறம் இது மூன்றும் தமிழ், இது மூன்றும் தமிழனுக்கு உயிர். இதை நல்லா கவனிச்சுக்கணும். இப்படி வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் இது மூன்றும் இல்லாது செத்து போச்சு. மானமும் கிடையாது, வீரமும் கிடையாது, அறமும் கிடையாது. கையில் காசு கொடுக்குறான் வாங்கிக்கிட்டு நீ ஓட்டு போடுறேன்னா காசை வாங்கிக்கிட்டு காலை எடுக்கிறத எடுத்து ஒற்றை அடி அடிச்சுன்னு வச்சுக்க, அது தமிழனின் மானம் வீரம் அறம். இவாடா டேய், இவாடா இவாடா இவாடா, என்னடா வேலை செய்கிற, அமைச்சர் என்னடா வேலை செய்கிற, எம்எல்ஏ என்னடா வேலை செய்கிற, எம்பி என்னடா உனக்கு சம்பளம், எவ்வளோ வேலை செய்கிற, ஒரு வேலையும் செய்யல, இந்த சட்டசபைக்கு போய் சாணி தட்டுற மேசையை தட்டுற, அதானடா. சரி, நான் என்ன வேலை செய்யணும்டா, காலையில் 6 மணிக்கு காட்டுக்கு போகிறேன், கரும்புக்கு தோகை இழிக்கிறேன், மண் நினைக்கிறேன், தண்ணி பாய்ச்சிறேன், உரம் வைக்கிறேன். டேய், காலங்காலமாக கருமாயப்பட்டு காட்டில் உழைக்கிறேன், என்கிட்ட காசு இல்லை, உன்ட்ட உழைக்காத நாய் உன்ட்ட காசு எப்படி வந்துச்சு, உன்ட்ட எப்படி வந்துச்சு, எப்படி வந்துச்சு, நாளெல்லாம் உழைக்கிற நான் கையேந்தி நிற்கிறேன், ஒரு வேலையும் செய்தா நீ கை நிறைய காசை கொண்டாந்து கொடுக்குற, உன்ட்ட எப்படி காசு வந்துச்சு, ஏண்டா திருட்டு பல, என் உழைப்பை சிறண்டி கொடுத்து அதை கொண்டாந்து என்கிட்ட திருப்பி கொண்டாந்து கொடுக்குறியா, ஊழல் லஞ்சத்திற்கான விதையே இந்த காசு, ஓட்டுக்கு காசு கொடுக்கறதான்டா ஊண்டப்படுது, உன்னை நோக்கிடுவேன் நீ அடிச்சு சதுரியமா. நல்ல அரசியல் உருவாகிவிடும், நல்ல அரசு அமைந்துவிடும். நல்ல அரசு அமைந்து விட்டால் மக்களுக்கானதை அரசு தந்துவிடும். இதுதான் அடிப்படை கோட்பாடு. புரட்சியாளன் சேகுவரா சொல்கிறான், நான் எனக்கென்றோ
என் குடும்பத்திற்கென்றோ என் பிள்ளைகளுக்கென்றோ எது ஒன்றையும் சேமித்து வைக்கவில்லை. ஏனென்றால் மக்களுக்கான அரசு மக்களுக்கானதை தந்து விடுங்கிறான். நாங்கள் நிறுவியிருக்கிற அரசு மக்களுக்கான அரசு, அதை அந்த அரசு என் மக்களுக்கானதை தந்துவிடும் என்கிறார். அப்படிப்பட்ட அரசு உனக்கு இருக்கா? அது மக்களுக்கானதை தந்துவிடும். யாருடைய மக்களுக்கு? அவன் பெற்ற மக்களுக்கானதை தந்துவிடும். நீ ஓட்ட போட்டு விட்டு ஓட்டாண்டி ஆகி ரோட்டில் நிற்பாய், நீ திருவோடு ஏந்தி தெருவோடு திரிவாய், அவன் உனக்கு 1000 ரூபாய் கொடுப்பான். அதை வச்சு நீ என்ன செய்வாய்? தங்கை காளியம்மான சொன்ன மாதிரி அப்பாவை கொடுத்தா அப்பா உண்டி குடிப்பார், அதை அடுத்த மாசம் சேர்த்து அவனும் 1000 கொடுப்பான், அம்மாட்ட 1000 வாங்கி அப்பா குடிப்பார். இது ஒரு ரொட்டேஷன்.